அருளே ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பில் தொடர்ந்து மதுரை எம்பதியில் காலகாலமாக சிவபெருமான் நிகழ்த்தி வந்த அடியவர்கள் பொருட்டு எளிவந்த கருணையோடு அவன் எழுந்தருளி வந்து நிகழ்த்திய திருவிளையாடல்களை நாம் நீளச் சிந்தித்து வருகிறோம். அந்த அருமையான தொடரில் இன்று தொடங்கி இனி வருகிற நாட்களில் நாம் சிந்திக்க இருக்கிற 42வது திருவிளையாடல் திருமுகம் கொடுத்த திருவிளையாடல் என்ற அருமையான தலைப்பில் அமைந்த ஒரு இனிய கதை இந்த கதை. திருமுகம் என்கிற அந்த பழந்தமிழ் சொல்லுக்கு இன்றைய வழக்காற்றில் சொல்ல வேண்டுமென்றால் கடிதம் என்று சொல்லலாம். ஒரு காலத்தில் பனை ஓலைகளில் எழுத்தாணியால் செய்திகளை எழுதி அவற்றை தக்கவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிற முறை இருந்தது செய்தி பரிமாற்றத்திற்காக. அதற்கு ஓலை என்று சொல்லுவார்கள், நீட்டோலை என்று சொல்லுவார்கள். அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு மன்னனிடம் அல்லது குறிப்பிட்ட நபரிடம் சேர்க்கிறவர்களுக்கு ஓலை தாங்கி என்ற ஒரு பழம்பெயரும் இருந்ததை நம்முடைய இலக்கியங்கள் எடுத்து காட்டுகிறது. இங்கே சாதாரண மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடிதம் தந்தால் அதை ஓலை என்று சொல்லலாம். ஆனால் இறைவனே ஒரு மிகச்சிறந்த கடிதத்தை தருவானானால் எப்பொழுதும் இறைமையோடு சம்பந்தமுடையதாக இருக்கிற சொற்கள் வருகிற பொழுது அவற்றுக்கு முன்னி திரு என்கிற ஒரு அடைமொழியை சேர்ப்பது நம்முடைய வழக்கம். ஆரூர் என்பது ஊராக இருந்தால் இறைவன் எழுந்தருள் இருக்கிற நகரம் என்கிற காரணத்தால் திரு ஆரூர் என்று அதனை சொல்லுவதை நம்முடைய பெருமக்கள் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள். வாதவூர் என்பது ஊராக இருந்தால் அது மாணிக்க வாசகர் அவதாரம் செய்த தலம் என்பதனால் திரு என்கிற அடைமொழி சேர்த்து திருவாத ஊர் என்று சொல்லுவது போல இங்கே கொடுத்தனுப்பப்பட்டதாகிய ஒரு கடிதத்தை கொடுத்தவன் சிவனாக, எடுத்து சென்றவன் பாணபத்திரன் என்கிற இசை வல்லானாக, பெற்றுக்கொண்டவன் அன்றைக்கு மிகச்சிறந்தவனாக சேர நாட்டை ஆண்டு கொண்டிருந்த களரிற்று அறிவார் என்று பெரிய புராணம் சொல்லுகிற சேரமான் பெருமாளாக அமைந்திருக்கிற ஒரு அழகான மிகச்சிறந்ததாகிய செய்திகளை சொல்லிக்காட்டுகிற ஒரு அற்புதமான பகுதி இந்த திருமுகம் கொடுத்த திருவிளையாடல் என்பது. மிகப்பெரிய சிவபக்தனாக விளங்குகிற வரகுண பாண்டியன் மதுரை ஆண்டு கொண்டிருந்த காலம் அந்த காலம். அந்த நேரத்தில் அவனுடைய மிகப்பெரியதாகிய அன்பில் திளைத்திருக்கிறவனாகிய சொக்கநாத பெருமான் வானத்தில் தான் எழுந்தருள் இருப்பதாக இருக்கிற அற்புதமான சிவலோகத்தை மதுரைக்கு கொண்டு வந்து அவன் பொருட்டு காட்டிய அழகை நாம் இதுவரையிலும் சிந்தித்து முடித்தோம். அந்த ஊரில் ஒரு மிகச்சிறந்தவனாகிய பாணன் ஒருவன் இருந்தார். அந்த பாணன் பெருமானினுடைய சன்னதிக்கு முன்னே சென்று நின்று தன் பொருட்டாக பெருமான் விறகு விற்பவனாக எழுந்தருளி வந்து அருள் பாலித்த கருணை காரணமாக இனி அற்ப மனிதர்களை பாடமாட்டேன், அரசவையில் கூட சென்று பாடமாட்டேன், என்னுடைய இசை ஆராதனையே இன்று முதலாக கருவறையில் எழுந்தருளி இருக்கிற சொக்கநாதனுக்கு அர்ப்பணிப்பேன் என்று அங்கேயே போய் நின்று ஒவ்வொரு நேரத்திலேயும் பெருமானுடைய திருமுன்பு நின்று தான் அறிந்த இசைப்பாடல்களை அற்புதமான தன்னுடைய ஒப்பற்றதாகிய இசைக்கருவி யாழ் என்று அதற்கு பெயர் இடத்தோளில் சாத்தி கொண்டு வலது கை விரல்கள் நரம்புகளை மீட்டி அத்தோடு குரலெழுப்பி பாடுவதாக இருக்கிற ஒரு வகை சங்க காலத்து மிகச்சிறந்ததாகிய வாத்தியத்திற்கு யாழ் என்று பெயர். அவன் அந்த பணியை மேற்கொண்டு இசை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு வறுமை வந்தது. அவனுக்கு தரப்பட வேண்டியதாகிய படித்தரங்களை ஒழுங்காக கோயிலார் தர இல்லையோ, இல்லை இப்படி ஒருவன் இசை ஆராதனை செய்கிறான் அவனை ஆதரிக்க வேணும்னு மன்னனுக்கு சொல்வார் இல்லையோ தெரியவில்லை. பாடுவார் பசி தீர்ப்பார் என்று நம்முடைய பெரியவர்களாலே பாடப்படுகிறவனாகிய பெருமானுக்கு நம்முடைய அன்பன் நம்முன்னே நின்று இசை ஆராதனை செய்கிறவனுக்கு வறுமை வரலாமா என்று திருவுள்ளத்திலே கருதி பொறுக்க முடியாதவனாக மாறிப்போய் அரச பண்டாரத்திலிருந்து மிக கட்டுக்காப்பு உடையதாக இருக்கிற செல்வ களஞ்சியத்திலிருந்து நாளைக்கு ஒரு பொருளாக எடுத்து ஒரு நாள் பொன்னை, ஒரு நாள் நவரத்தினங்களை, ஒரு நாள் விலை உயர்ந்த பட்டாடைகளை,
ஒரு நாளைக்கு வேறு வகையாக இருக்கிற செல்வங்களை கொண்டு வந்து இந்த பாணபத்திரன் பாடிவிட்டு வெளியில் செல்லுகிற பொழுது அவன் கண்ணுக்கு புலப்படுவது போல் அவன் வைத்திருக்க அதை எடுத்து கொண்டு போய் தக்கவாறு மாற்றுருவத்திற்கு மாற்றி விற்று அதிலே கிடைக்கிற வருவாய் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தானாம். அவன் வறுமை பார்த்து தொடர்ந்து இப்படி அரண்மனையிலிருந்து பொருளை எடுத்து கொண்டு வந்து தருவது தகாது என்று கருதிய பெருமான் ஒரு நாள் நிறுத்திவிட அவன் வாடிக்கிடந்த நேரத்தில் தன்பால் அன்பு கொண்டிருக்கிறவனாகிய சேரநாட்டு மன்னனுக்கு சிவபெருமானே ஒரு அழகான கடிதத்தை எழுதி கொடுக்க அதை கொண்டு போய் சேரன் கையில் நீட்ட அவன் மகிழ்ந்து உச்சி மீது வைத்து ஆடிப்பாடி ஏராளமான செல்வங்களை இந்த பாணனுக்கு தந்த வரலாற்றை நெஞ்சுருகச் சொல்லுகிற பகுதிதான் இந்த அழகான திருமுகம் கொடுத்த திருவிளையாடல் என்பது. இத்தொழிலன்றி இறைவா, உன்னுடைய முன்னே நின்று நான் பாடுகிற இந்த இசை ஆராதனையை தவிர வேறு தொழில் இவர்க்கு இன்மையாளி, வேறு தொழில் எதுவும் இவனுக்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டவனாக இருக்கிற மதுரை சொக்கநாதன் கருணை பூண்டு பத்திரன் இளம்பாடு எய்த பொறுப்பரோ ஆசிரியருக்கு வருத்தமாக இருக்குது. தன்னை பாடுகிறவனாகிய ஒருவன் வறுமையிலே தவிப்பதை பார்த்திருக்கக்கூடிய கல்லஞ்சக்காரனாய் எங்கள் பெருமான் இல்லையே. பத்திரன் இளம்பாடு எய்த பொறுப்பரோ படனக்கூடல் சித்தையம் அடிகள் வேந்தன் பொன்னரை செல்வம் வவ்வி. அது எப்படி? இவனல்லவா தன்னுடைய கையில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் தர வேண்டும்? எல்லா செல்வத்துக்கும் சொந்தக்காரன் அவன் இல்லையா? ஆனால் மன்னனுடைய அரண்மனை கஜானாவிலிருந்து அவனுக்கு தெரியாமல் தன்னுடைய இறையாற்றலால் பொருளை வவ்வி கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தான் என்பதன் மூலமாக அரசன் தன்னுடைய கடமையை ஓதுவாருக்கு செய்ய தவறியதனால் அவன் பொருள் கொண்டு இவனை வாழ்விக்க வேணும்னு கருதிய திருவுள்ளம் போலே நமக்கு தெரிகிறது. சித்தையும் அடிகள் வேந்தன் பொன்னரை செல்வம் வவ்வி பத்திர பத்தர் யாழ் இடத்தோள் எத்தி பாடுவான் காண வைத்தார். அவனுக்கு முன்னே கொண்டு வந்து அதை வைத்தானாம். என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுத்தான்னு பட்டியல் போடுகிறார். சில புலம் காசு சில நாள், புலம் காசு என்றால் பொன் காசுகளை சில நாள் கொண்டு வந்து கொடுத்தானாம். மணிக்கலன் சின்னாள், மாணிக்கம் வைத்து இழைக்க பெற்றிருக்கிற ஆபரணங்களை சில நாள் தந்தானா. செம்பொன் கலை வகை சின்னாள், அருமையான பொன் வேலைப்பாடமைந்த பொன்னாடைகளை சில நாட்களுக்கு கொண்டு வந்து தந்தானா. ஆம்பொன் சாமரை காம்பு சின்னாள், அழகிய பொன்னாலே இழைக்க பெற்றிருக்கிற சாமரத்தினுடைய பிடி அவற்றை கொண்டு வந்து கொடுத்தானாம். அலர்கதிர அரிமான் சேக்கை ஆடகத்தகடு, அற்புதமாக மன்னன் உட்கார்ந்திருப்பதற்கு காரணமாகிய சிம்மாசனத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிற பொற்றகடுகளை பெயர்த்து கொண்டு வந்து கொடுத்தானாம். அவனை கள்வன் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லிக்காட்டுவார். அரண்மனைக்குள் இருக்கிற பொருளை அரண்மனையில் இருக்கிற காவலர் தெரியாது திருடிக்கொண்டு வந்து தன்பால் அன்புடையானுக்கு தர அவற்றை விற்று அதன் மூலமாக கிடைக்கிற பொருளை வைத்து தானும் தன் சுற்றமும் மகிழ்ந்திருந்த நேரத்தில் ஒரு நாள் பெருமான் தொடர்ந்து இப்படி கொடுத்து கொண்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது மன்னனுக்கு தெரிந்து போனால் அவன் அங்கே இருந்து காவல் செய்கிறவர்களை துன்புறுத்துவான். எனவே இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்னு பெருமானே திருவுளம் கொண்டு சில நாட்களுக்கு பத்திரருக்கு தர வேண்டியதாகிய படித்தரத்தை தாராதொழிய அவர் கண்களிலே நீர்மல்கி பெருமானுக்கு முன்னே சென்று, நீ தரவில்லை என்று சொன்னால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவது? உன் திருவடிகளுக்கு இசையாராதனையை தவிர நான் செய்ய வல்லது ஒன்றில்லை என்று வருத்தம் தெரிவிக்க பெருமான் மாற்று ஏற்பாடாக ஓலை தந்த அற்புத செய்திகளை நாளை சொல்வேன் என்று உங்களுக்கு சொல்லி இந்த அழகான கதையின் தொடக்க பகுதியை மிக அழகாக மேலெடுத்து செல்வதற்கு துணை நின்ற இரு பாடல்களை பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. இத்தொழில் அன்றி வேறு தொழில் இவர்களே, இத்தொழில் அன்றி வேறு தொழில் இவர்களே, பத்திர இளம்பாடைத பொறுப்பரோ பழனகூட, இத்தொழில் அன்றி வேறு தொழில் பொறுப்பரோ பழன, பத்திர இளம்பாடைத
ஒரு பரோ அழன கூடு சித்தவம் அடிகள் வேந்தன் அடிகள் வேதன் பொன்னரை செல்வம் பத்தர் யாமிடத்தோடு சீத்தர்வம் அடிகள் வேதன் பொன்னரை செல்வம் பத்தர் யாழிடத்தோழேந்தி பாடுவான் காண கைப்பார் பத்தர் யாழிடத்தோழேந்தி பாடுவான் காண கைப்பார் சிலம்பொலங்காசு சின்னான் சிலம்பொலங்காசு சின்னான் மணிக்கலன் சின்னாள் செம்பொருள் சிலம்பொலங்காசு சின்னான் மணிக்கலன் சின்னாள் செம்பொருள் சிலம்பொலங்காசு சின்னான் மணிக்கலன் சின்னாள் செம்பொருள் கதை வகை சின்னாளம் சாமரை காந்து சின்னாள் சிலம்பொலங்காசு சின்னான் மணிக்கலன் சின்னாள் செம்பொருள் சிலம்பொலங்காசு சின்னான் மணிக்கலன் சின்னாள் செம்பொருள் கதை வகை சின்னாளம் சாமரை காம்பு சின்னாள் கதை வகை சின்னாளம் சாமரை காம்பு சின்னாள் சிலம்பொலங்காசு சின்னான் மணிக்கலன் சின்னாள் செம்பொருள் கதை வகை சின்னாளம் சாமரை காம்பு சின்னாள் அலர்கதி அரிமான் சேர்க்கை அலர்கதிர் அரிமான் சேர்க்கை ஆடகத்தகடு சின்னாள் 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 அலர்கதிர் அரிமான் சேர்க்கை ஆடகத்தகடு அலர்கதிர் அரிமான் சேர்க்கை ஆடக தகடு தின்னாள் குலமணி பருகன் சின்னாள் குலமணி பருகன் சின்னாள் கொடுத்திட கொண்டு போவான் குலமணி பருகன் சின்னாள் கொடுத்திட கொண்டு போவான் அலர்கதிர் அரிமான் சேர்க்கை அலர்கதிர் அரிமான் சேர்க்கை ஆடகத்தகடு தின்னாள் அலர்கதிர் அரிமான் சேர்க்கை ஆடகத்தகடு தின்னாள் குலமணி பருக்கஞ்சின்னாள் குலமணி பருக்கஞ்சின்னாள் கொடுத்திட கொண்டு போவாள் குலமணி பருக்கஞ்சின்னாள் கொடுத்திட கொண்டு